ஊடக நண்பர்களே இந்த தொலைக்காட்சியில் பார்த்துக்கொண்டிருக்கும் தமிழக மக்களே எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் முதலில் நான் ரசிகர்களை வந்து எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு கட்டுப்பாடா ஒழுக்கமா இருந்து ஒரு ஆறு நாளா கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நீங்க வந்து போட்டோ எடுத்து போறது அந்த கட்டுப்பாடு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் மட்டும் இருந்தா போதும் நம்ம என்ன வேணா சாதிக்கலாம் அந்த போட்டோ எடுக்காதவங்களுக்கு எல்லாம் வந்து சரியான நேரத்துல நான் வந்து இது பண்றேன் रुम्ब नल्ला इद वंदे अरेंज पन्ना रागर नम्मन नम्मन निर्वागी कलिक्कु सुधाकर नम्मन मुरली शिवा बाबा संपत अने वरुकुमे इन्वर मनमान्द नंरी अन्न पकत्त रेकर वीट गारें में केला रुम्ब तोंदर वाची आवंगे ला वंदु कोपेट पन्न देक्के आवंगे लिके निम्मन मनमान्द नंरी अन्द मुख्यमा कावल पड़े अवयपूर्द और मनमान नंबर अब नम्बर मीडिया नंबर अवय मनमान नंबर रोम बिल्डअप ना बिल्डअप मीडिया पाक भय जामान मीडिया पाता तेडर भयपड़ा ना इन कुंद सर कार वीटल टक टक मेट के कटिड़वा नाम एदा उड़न अब डिबेट आंदाने वो टन मैके उल्ला रुषा चिंतारे मुदल भयमूर्ति वो सर मीडिया कट मट रोम जाग्रा मीडिया पर्सन ना सोल अब चो साल वे वोचर ना रोम मिस् पड़े इन नर पक पत् आने बल अभी आत्मा एपूर विषय कर्मण्य वादिकारस्तु महापलेशु कदाशन कणन कुरुक्षेत्र अर्जुन पुट युवर एफर्ट्स रिजल्ट इज माइन उन कड़मे से मिच्चा ना पातकर युद्धन से जैच्चा नाडाड़ सत्ता वीर स्वर्ग अड़े युद्ध से मटेन पोईटे सुनवने कोड़ेन सुलुवांगे ना एल्लारियो मुड़िच्चिट्टे नी अंबु उडुरुंदां बाकी अवल ना अरसियलुक्कु वरुवदु उरुदि
இது காலத்தின் கட்டாயம், இது காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் நிற்போம். அதுக்கு முன்னால உள்ளாட்சி தேர்தல் வருது, அது நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதுல போட்டியிட போறதில்லை. பாராளுமன்ற தேர்தல் அந்த நேரத்தில் நான் முடிவெடு வைப்பேன். நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வர்றது கிடையாது. அது நீங்க வந்து நான் கனவுல கூட நினைத்த அளவுக்கு 1000 மடங்கு கொடுத்துட்டீங்க. பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா 1996லயே அந்த நாற்காலியில தேடி வந்தது. அது வேண்டாம்னு தள்ளி வச்ச. நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்லை, 68 வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா? அப்படி வந்தா நான் பைத்தியக்காரன் இல்லையா? நான் ஆன்மீகவாதி சொல்றதுக்கு தகுதி எட்டுறவனா? பதவிக்காக இல்ல. அப்ப வேற என்ன? அரசியல் ரொம்ப கெட்டு போச்சுங்க. நாட்டு அரசியல் ரொம்ப கெட்டு போச்சு. ஜனநாயகம் சீர்கட்டு போச்சு. கடந்த ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த சில அரசியல் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் ஒவ்வொரு தமிழ மக்களும் தலைகுனிய வச்சிருச்சு. எல்லா மாநிலத்து மக்களும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் இந்த முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஜனநாயக ரீதியா நான் ஒரு முயற்சி கூட எடுக்கலை என்ற குற்ற உணர்வு என்னை சாகர வரைக்கும் என்னை தோறுத்து மாத்தணுங்க. எல்லாத்தையும் மாத்தணும். அரசியல் மாற்றம் அதுக்கு நேரம் வந்தாச்சு. சிஸ்டமே மாத்தணும். உண்மையான, நேர்மையான, நாணமையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய குறி. அது ஒரு தனி மனுஷனால முடியாது. நீங்க எல்லாரும் தமிழக மக்கள் எல்லாரும் வந்து என் கூட இருக்கும். இது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரியும், ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் இருந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரியும், நடு கடவுள முழுகி முத்தெடுக்கிற மாதிரி ஆண்டனுடைய அருள், மக்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அபிமானம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய சப்போர்ட் இருந்தாதான் நாம் இது வந்து சாதிக்க முடியும். ஆண்டனுடைய அருள், மக்களுடைய ஆதரவு ரெண்டும் எனக்கு கிடைக்குங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
பழைய காலங்களே வந்து ராஜாக்கள் வந்து அடுத்த நாட்டுகளுக்கு வந்து யுத்தத்துக்கு போற ஜெயிச்சா அந்த நாளோட கஜானாவை கொள்ளை அடிப்பாங்க அந்த அரண்மனையோட கஜானா அந்த அரண்மனையோட கஜானா கொள்ளை அடிப்பாங்க அந்த அரண்மனையில இருக்கிற பொருள்லாம் கொள்ளை அடிப்பாங்க அந்த படை தலைவர்கள் அந்த படை வீரர்கள் நாட்டு மக்களை கொள்ளை அடிப்பாங்க நாடே கொள்ளை அடிப்பாங்க இப்போ ஜனநாயகம்ங்கற பேர்ல எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தா அந்த கட்சி ஆளுங்க பல விதத்துல பல ரூபத்துல பக வகையில ஜனங்களே மக்களை கொள்ளை அடிச்சிட்டாங்க பழைய காலத்துல ராஜாக்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் கொள்ளை எடுக்கறாங்க எங்க சொந்த நாட்டிலேயே சொந்த பூமியிலேயே கொள்ளை இதே முதல்ல மாத்தணும் அந்த சிஸ்டம் ஜனநாயக ரீதியா அந்த கட்சியிலேயே நாம மாத்தணும் और कची वा मुख्य तंड आणीवेर वे मर किले कौनसर एम पी मिनिस्टर चीफ मिनिस्टर उद ना अंदर चलमाटे तंड कावल अवल उ ஆட்சி அமைத்தால் அரசிலிருந்து மக்களுக்கு நியாயமாக சேவை போய் சேர வேண்டிய சௌகரியங்கள் சௌலபியங்கள் தேவைகள் உரிமைகள் சலுகைகள் அத போக விடாம செய்ற அந்த கும்பலிருந்து தடுக்க காவலர்கள் எனக்கு வேணும் பொதுநலம் இல்லாம சுயநலத்துக்காக எந்த ஒரு அரசு அதிகாரி கிட்டயோ எம்எல்ஏ கிட்டயோ எம்பி கிட்டயோ மினிஸ்டர் கிட்டயோ போய் நிக்காத காவலர்கள் எனக்கு வேணும் நம்மளுடைய ஆட்சி யார் தப்பு செஞ்சாலோ அரசு அதிகாரி ஆகட்டும் ஊழியர் ஆகட்டும் கட்சி ஆளி ஆகட்டும் யார் தப்பு செஞ்சாலோ அவரை தட்டி கேட்கிற காவலர்கள் வேணும் இந்த காவலர்களை கண்காணிக்கும் ஒரு பிரஜையோட பிரதிநிதி தான் நான் தகுந்த வேலைக்கு தகுந்த பதவிக்கு தகுந்த ஆளை நியமித்து அவன் சரியா வேலை செய்யறான கண்காணிக்கிற பிரஜை பிரஜையோட பிரதிநிதி தான் நான் இதுக்கு அந்த காவலர் படை வேணும் முக்கியமா நமக்கு முதல்ல அதே நாம உருவாக்கணும் என்னுடைய மன்றங்கள் கிராமத்தில இருந்து நகர வரைக்கும் பதிவு செய்த மன்றங்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கு பதிவு செய்யாத மன்றங்கள் அதுவிட 1.5 மடங்கு 2 மடங்கு அதிகமா இருக்கு பதிவு செய்யாத மன்றங்களை பதிவு செய்ய வெச்சு பதிவு செஞ்ச மன்றங்களை வந்து புதுமைத்து இவங்க எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் முதல்ல அது வந்து முக்கியமான வேலை முதல் வேலை இது அதி முக்கியமான வேலை இவங்களெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்து இது சினிமா இல்லைங்க அரசியல் நாம வந்து காவலர்களா மாற போறோம் நாம மட்டும் பத்தாது நீங்க எல்லாம் சுத்தி உங்க சுத்தி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் படிச்சவர்கள் படிக்காதவர்கள் இளைஞர்கள் எல்லாரையும் நம்ம மன்றத்துக்குள்ள கொண்டு வரணும் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து நகர வரைக்கும் ஒவ்வொரு தெருவுலயும் நம்ம மன்றங்கள் இருக்கணும் இது நான் கொடுக்கிற முதல் பணி இது வந்து ஒரே கொடுக்குள்ள நம்ம வந்து வரணும் வந்த பிறகு கட்டுப்பாடு ஒழுக்கம் அதோட வந்து நாம வந்து அந்த ஜனநாயக ரீதியில வந்து எப்படி சந்திக்கிறது தேர்தல்ல நம்ம எப்படி இந்த கம்ப்ளீட் அதுக்கு நம்ம வந்து முதல்ல தயாராகணும் அது வரைக்கும் நம்ம அரசியல் பேச வேண்டாம் என்ன உட்பட என்ன உட்பட அரசியல்வாதிகளை திட்ட வேண்டாம் அன்றாட அரசியலை வந்து விமர்சனம் பண்றது திட்டுறது கொலை சொல்றது வேண்டாம் அறிக்கை விடுறது போராட்டம் பண்றது அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே அரசியலுங்கிற குளத்துல வந்து அவங்க ஏற்கனவே இருக்காங்க அவங்க குளத்துல இருக்காங்க நீந்திதான் ஆகணும் நீந்தல சொன்னா முழுகிட்டு போயிடுவாங்க நாம இந்த குளத்துல இறங்கல நமக்கு நீந்த தெரியும் தரையில நீந்த வேண்டாம் குளத்துல இறங்கின பிறகு நீந்தலாம் எல்லாரும் நாம வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணா சேர்ந்து அந்த படியை ரெடி பண்ணி தயார் பண்ணுவோம் தயாராக இருப்போம் சட்டமன்ற தேர்தல் என்னைக்கு வருதோ அதுக்கு முன்னால உரிய நேரத்துல கட்சியை ஆரம்பித்து மக்கள் மத்தியில் நாம என்ன செய்ய போறோம் நம்ம செயல் திட்டங்கள் என்ன
இது செய்ய போறோம் இது செய்ய முடியாது அப்படி உண்மை எடுத்து சொல்லி இது செய்யலன்னா 3 வருஷத்துக்குள்ள நாமளே ரிசைன் பண்றோம் அப்படி சொல்லி மக்கள் மத்தியில போவோம் எங்களுடைய மந்திரம் உண்மை உழைப்பு உயர்வு எங்களுடைய கொள்கை நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வரப்போற சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக போரில் நம்ம படையும் இருக்கும் ஆண்டவருக்கா வாழ்க தமிழ் மக்கள் உலக தமிழ்நாடு ஜெய் ஹிந்த் முதல்ல நாம சுட்டி காட்டுவோம் யார் தப்பு செஞ்சா கூட அது கரெக்ட் செய்வோம் திருத்துவோம் அப்படி இல்லைன்னு சொன்னா பதிலிருந்து தூக்கி எறிவோம் கட்சி தலைமை அதே மாதிரி அவங்களுடைய அன்றாட பணிகளில் அவங்களுடைய வந்து கவர்னன்ஸில் நாம தலையிட மாட்டோம் என்ன ஒரு பவர் சென்டர் அது ஒரு பவர் சென்டர் இது ஒரு பவர் சென்டர் ஒரு பேரலர் கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி அது கிடையாது அது கிடையாது அண்ட் கட்சி ஆளுங்க யாருமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை நம்ம பார்த்துக்கிடுவோம் அண்ட் வந்து கட்சி இந்த விழாக்கள் இப்போ பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து அவங்க இறந்து போகிறாங்க பிறந்த நாள் நினைவு நாள் அங்கெல்லாம் போய் வாழ் மாலை போடுறதோ விழா நடத்துகிறதோ அதுக்கு வந்து ஆட்சியாளர் வர வேண்டிய அவசியம் இல்லை அது கட்சி பார்த்துக்கும் கட்சிகளோட கல்யாணம் திஸ்திங் அது சம்மந்தப்பட்டவங்க வந்தால் போதும் வேறு யாரும் திஸ்திங் வர வேண்டிய தேவையில்லை இதுதான் என்னுடைய திட்டம் சரி இது வந்து நான் முதல்ல இப்படி இது ஜப்பான் ஜனங்க வந்து இது லைக் பண்ணுவாங்க இது விரும்புவாங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மாற்று அரசியல் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கூட ஒரு கதையை வந்து நான் வந்து சினிமா கதை சொன்னால் கூட அந்த 10 பேர்கிட்ட நான் சொல்லுவேன் இவ்வளோ பெரிய எலெக்ஷன் 7 கோடி மக்களுடைய வாழ்க்கை இதுக்கு திட்டம் சார் நான் வந்து அது வந்து எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லணும் பட் இப்போ வந்து செவருக்கெல்லாம் காது இருக்குது சொன்னால் எங்கே எப்படி ஒளி போகுதுன்னு தெரியாது அதனால் அப்படி எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு காலம் நெருங்க 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 தேர்தல் நேரம் வருங்க வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில இளைஞர்கள் சில அரசியல்வாதிகள் சில எம்பிஸ் சில எம்பிஸ் எனக்கு தெரிஞ்சவங்க சில பத்திரிகை ஆளுங்க சில வந்து அனலிஸ்ட்டு சில அரசியல் விமர்சகர்கள் சில எனக்கு தெரிஞ்ச சில ஜட்ஜஸ் ஐஎஸ் எல்லாம் அவங்ககிட்டே வந்து நான் வந்து இதை சொல்லி இது முத்திட்டங்களாக சொன்னேன் நான் என்னுடைய எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அரசியல்வாதிங்க வந்து 3 திட்டமும் ஒத்துக்கலை என்னங்க நீங்கள் கட்சி பதவி இல்லைன்னு சொல்கிறீங்க கட்சி பதவி இல்லைன்னு சொன்னால் யார் வருவாங்க பதவி இல்லைன்னு சொன்னால் இல்லை பதவிக்கு தானே வர்றாங்க சொன்னால் வேண்டாம் பதவிக்காக வருவோம் வேண்டமே வேண்டாம் பொது சேவைக்கு வர்றவங்க ஓகே வச்சுங்க அவ்வளோதான் இல்லைங்க அது சரி நீங்கள் 50 வயசு கீழே அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு தான் கொடுக்குதுன்னு சொல்லி உங்கள் இப்போ மண்டலத்தில் வந்து அத்தனை பேர் திசைங்க இருக்காங்களே 50க்கு மேலே இருக்காங்களே 45 வருஷமும் வந்துட்டு இருக்காங்களே ஸோ நீங்கள் தான் நானே பதவி வேண்டாம் சொல்கிறேன் அப்போ நீங்களும் பதவி இல்லைன்னு சொன்னால் வரணும் நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நீங்களும் வரணும் அது 3வது வந்து ஒத்துக்கவே இல்லை யாருமே நீங்கள் சிஎம் இல்லைன்னு சொன்னால் அது நீங்கள் விட்டுடுங்க ஸோ இளைஞருங்க சில பேர் ஒத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் யாருமே வந்துட்டு இல்லைங்க நீ அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க ஜனங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அது வந்து இப்போ வந்து அந்த பழகிடுச்சு கட்சி லீடர்னு சொன்னால் அவர் தான் சிஎம் அவர் தான் லீடர் அவர் தான் தலைமை பதவி அவன் தான் அவர் தான் வந்து சிஎம் ஆகணும்னு பார்க்குறாங்க இது அழகு பார்க்குறது எனக்கு அரசியலில் பிடிக்காத ஒரு வார்த்தை அவன் வந்து எம்பியை அழகு பார்க்கணும் எம்எல்ஏவை அழகு பார்க்கணும் மினிஸ்டராக அழகு பார்க்கணும் என்ன அழகு பார்க்க வேலை பார்க்கணும் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நான் இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் இப்படி சொல்கிறாங்களே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரி நம்ம கட்சி சரி நம்ம மன்றம் செயலாளர்களை கூப்பிடலாம் அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் அவங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு செயலாளர்கள் கூட்டத்தை நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு இந்த முதல்வர் ரெண்டு நம்ம கிட்ட சொல்லலை ஏன்னா முதல்வர் ஒன்று சொன்னால் என்னடா கட்சியில் பதவி இல்லை அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஏறிட்டே வரும் கோபம் எப்படி கவர்மெண்ட் வந்து 370 முத்தலாக்கு ராமர் மந்திர் அதுக்கப்புறம் உடனே சிஏஏ அதெல்லாம் பண்ண உடனே அந்த கோபம் எல்லாம் ஒரே வாட்டி வந்துடுச்சு சிறுபான்மை மக்களுக்கு ஸோ வேண்டாம் படிப்படி ஓன்லி 3வது இம்பார்ட்டண்ட் அது மட்டும் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து சிஎம் கேரக்டர் இல்லைன்னு சொன்ன உடனே அஃப்கோர்ஸ் நான் வந்து சிங்கனாக இருந்தால் கூட டெஃபினட் நானே ஒத்துக்க மாட்டேன் இதை வந்து அதை எல்லோரும் ஒத்துப்பாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து
தெரியும். பட் அட்லீஸ்ட் ஒரு 10% 15% வந்து அவங்களை வந்து இல்லைங்க அது என்ன சொல்கிறாங்க கேட்கலாம் அப்படி சொல்லி இது பண்ணாங்க சொல்லி ஒரே வந்து அது வந்து எனக்கு பிடிக்கல. என்ன ஒழுக்கம் ஒழுக்கம் தான் சொல்லிட்டுருக்கேன் நான் நான் பேசலாம் திரும்பியும் பேசலாம் ஒழுக்கமே திசை இல்லாமல் அது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து அவ்வளோ என்ன திருப்தியாக இருந்தது. அதாவது தொண்டவங்களை யார் தலைமை சொல்கிறது யார் கேட்குறாங்களோ அவன் தான் தொண்டை. தொண்டவன் சொல்கிறதுலாம் கேட்குறவங்களாம் தலைவன் இல்லை. அதுதான் நான் வந்து சொன்ன வழியை வந்து இப்படி இருக்குது இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்து என்னமோ இந்த முதலமைச்சர் பதவி வேண்டாங்கிறது ஏதோ ஒரு கம்ப்ளீட்டாக ஏதோ பேர் தியாகம் பண்ணுற மாதிரி பெரிய தியாகி மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு அப்படி பண்ணாங்க சில பேர் நினைக்கலாம். நான் இப்போ சொல்கிறது இல்லைங்க 2017 31st December அன்னைக்கே நான் வந்து சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் போடுங்க. அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வர்றது கிடையாது. அது நீங்க வந்து நான் கனவுல கூட நினைத்த அளவுக்கு 1000 மடங்கு கொடுத்துட்டீங்க. பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா 1996லயே அந்த நாற்காலியில் தேடி வந்தது. அது வேண்டான்னு தள்ளி வச்சு நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்லை 68 வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா? அப்படி வந்தா நான் பைத்தியக்காரன் இல்லையா? நான் ஆன்மீகவாதி சொல்றதுக்கு தகுதியற்றவனா? பதவிக்காக இல்லை, நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வர்றது கிடையாது. அப்பவே நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவுமே வெளிப்படையாக எல்லாமே நான் சொல்கிறது தான். எனக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும், இங்கே ஒரு அரசியல் மாற்றம் வேணும், நல்ல தலைவர்கள் வரணும். ஒரு நல்ல தலைவன் சொன்னால் நல்ல தலைவர்களை உண்டாக்குறவன் தான் ஒரு நல்ல தலைவன். பேர் இருக்கிற அண்ணா நான் மிகவும் மதிக்கிற தலைவர். எத்தனை தலைவர்கள் உண்டாக்குனாங்க அவர், எத்தனை தலைவர்கள் உண்டாக்குற தம்பி வா தலைமை ஏற்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்குன தலைவர்கள் தானே இத்தனை நாளும் வந்து ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ யார் இருக்காங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்காங்க நல்ல தலைவருக்கு? எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு இன்னும் வரல, அவங்களெல்லாம் கொண்டு வரணும், கொண்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு எந்த என்ஆர்எஸில் இந்த நம்ம வெளிநாட்டில் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஏதாவது கொஞ்சம் ஹோப் கிடைச்சா போதும், எத்தனை ஒரு கோடி கோடி சம்பாதிச்சு கூட அதை விட்டு இங்கே வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு ஹோப் கொடுக்கணும், அவங்களுக்கு இங்கே கொண்டு வரணும். சரி, இது வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம் விடுங்கல்லாம் இதை நினைக்கலாம். இது வந்து இவங்க கொள்கை, இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறாங்க? இது வந்து கட்சியை ஆரம்பித்து அப்போது வந்து சொல்ல வேண்டிய தேர்தல் சேனத்தில் அது வந்து சொல்ல வேண்டியது இப்போவே வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உண்மை, வெளிப்படத்தன்மை, செல்ஃப்லெஸ்னஸ், உண்மைக்கு ஒரு பவர் இருக்குது, செல்ஃப்லெஸ்னஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. இப்போ நான் வந்து நான் இது ஏன் வந்து வந்து சீட் பண்ணுறேன்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி நான் வந்து சொன்னேன், இந்த கொள்கைகள் சொன்னால் யாரும் ஒத்துக்கலை, அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டோம். சரி, கட்சியை வந்து பதிவு கட்சியை வந்துட்டு எல்லாமே வந்து டெல்லிக்கு போய் எல்லாம் பதிவு பண்ணி ஒரு பெரிய மாநாடு, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேரை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு கொடியை வந்து அறிமுகப்படுத்தி கட்சி பேரை சொல்லி கொள்கைகள் நம்ம சொல்கிறோம். தேர்தல் வர்றது, சொன்ன பிறகு தேர்தல் நின்று தான் ஆகணும். நாம் எதிர்க்கிறது யாருக்குங்க? யார்? ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள், அசுர பலத்தோடு இருக்காங்க, அசுர பலத்தோடு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் இப்போ இல்லை, அவருடைய வாரிசை நிரூபிக்கணும், அவருடைய நான் வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும். அந்த நிர்பந்தம் வாழ்வா சாபாவுடைய நிர்பந்தம், பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு, எந்த யுக்தியோட பண்ணுவாங்க அவங்கள சந்திக்கணும். இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு
அவங்க காத்துட்ருக்காங்க. இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? இப்போ இந்த கொள்கைகள் சொன்னால், அப்போ அது ஏற்படலைன்னு சொன்னால், இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் வந்து பலிக்கடை ஆக்க மாட்டேன். என்னை நம்பி வர்றவங்களை பலிக்கடை ஆக்குறது இல்லை. கம்ப்ளீட்டாக அவன் வந்து எலெக்ஷன் சாதாரண விஷயமா, சாதாரண விஷயமா சொல்லுங்கள். எவ்வளோ பணம் அவன் வந்து கடன் விற்று, அவன் கொண்டாடி தாலி விற்று, வீடு விற்று, அவன் வந்து அப்படி அவன் வந்து அவன் வருவான் இல்லை? அவனுக்கு எப்படியா இந்த இந்த வயசில் இந்த காலத்தில் அது எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல முதல்ல சொல்லிடலாம், இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் நினச்சி நான் முதல்ல நினச்சேன் நான். சரி இப்படி இருக்க, ஸோ இதை சாக்காடு யாரும் ஒத்துக்கலை, நாம் வந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? அரசியலுக்கு வரேன் சொல்லிட்டு வந்து ஒதுங்கிட்டார், இது ஒரு சாக்கு. அந்த பல பேர் பல விதமாக பேசுவாங்க, கோழைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்ன கோழை சொல்லுவாங்க, பயந்துட்டாங்க சொல்லுவாங்க, போர் வரும்போது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு கெட்ட பேர் திட்டத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு நான் இறங்கினா கூட இந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு முதல்ல ஜன்மக்கிட்டே சொல்லிடுறது, ஐயா இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நான் உங்களுக்காக வர்றேன். இது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது, மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. ரெண்டு பெரிய ஆளுமே கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை டாக்டர் கலைஞர் அவர்கள், மிகப்பெரிய ஆளுமை மதிப்புக்குரியா ஜெயலலிதா அவர்கள். டிஎம்கே ஓட்டு போட்டாங்க, 30% டிஎம்கே கட்சிக்காக போட்டாங்க, 70% கலைஞருக்காக போட்டாங்க. ஏடிஎம்கே 30% கட்சிக்காக போட்டாங்க, 70% ஜெயலலிதா அவர்கள் போட்டாங்க. இந்த ரெண்டு ஆளுமே இப்போ இல்லை. இதுதான் வெற்றிடம், இதுதான் நேரம். 54 ஆண்டுகளாக வந்திருக்கிற இந்த ஆட்சியை வந்து அகற்றுறதுக்கு இது ஜனங்க வந்து யோசனை பண்ணணும். இது இந்த அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதை வந்து அவங்க பயன்படுத்தணும். அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறா, இது வந்து எஸ் இப்படி தான் வர்ற, இதனால் வந்து ஒரு மூமெண்ட் உருவாகணும், ஒரு எழுச்சி உருவாகணும். அப்படி ஒரு எழுச்சி உண்டாச்சுன்னு வச்சுங்களேன், இளைஞர் மத்தியில், ஜனங்க மத்தியில் அப்படி உண்டாச்சுன்னு சொன்னால், இந்த ஜாம்புவாங்கல், அந்த அசுரபலம், அந்த பணம், புகழு, அப்போ சாரி அந்த பணம் பலம், அந்த ஆளுபலம், அந்த சூழ்ச்சி எதுவுமே நிற்காது, தூள் தூளாயிடும். அதுதான் நான் விரும்புகிறேன். அந்த ஒரு அலை, அந்த ஒரு மூமெண்ட் அது உண்டாகணும், அந்த ஒரு எழுச்சி உண்டாகணும், அது உண்டாகும் சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால், இந்த பூமி வந்து புரட்சிகளுக்கு வந்து பேர்பட்ட பூமி. இந்த மண், இந்த தமிழ் மண், காந்தி அடிகள் இங்கே வந்து தான் இந்த மண்ணில் தான் போட்ட உடையை தூக்கி போட்டு, ரெண்டு உடை இடுப்புக்கு கீழே ஒரு உடை மேலே ஒரு உடை போட்டு இங்கே வந்து முடிவெடுத்தார் மண். இது விவேகானந்தர் அமெரிக்கானந்தர் வந்து இந்த மண்ணில் தான் 100 இளைஞர்கள் கொடுங்க நான் இந்தியாவை தலையெழுத்த மாத்திரைன்னு சொல்லி கர்ஜித்த பூமி இது. இந்தியாவில் வந்து எல்லா 60களில் வந்து எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இங்கே தான் ஒரு மாநில கட்சி மாநிலத்தில் ஆட்சி புரிஞ்ச மண் இது. 67 வந்து புரட்சி நடந்தது, அந்த புரட்சி மறுபடியும் நடக்கணும் 2021. மக்கள் அதை செஞ்சு காட்டணும், அது அவங்க நல்லா இருக்கிறதுக்கு, அவங்க சந்தை நல்லா இருக்கிறது, ஒருங்கால சந்தை நல்லா இருக்கிறதுக்கு, அவங்க மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும்னு சொன்னால் மக்கள் நிகழ்த்துவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பத்திரிகையாளங்க முதல்ல வந்து நீங்கள் ஒருத்துணையாக இருக்கணும். நீங்கள் படித்தவங்க இதை எடுத்து சொல்லணும் மாமனர்கிட்ட. கீழே போனால் 50% லேடிஸுங்க, 20% தான் தெரியுங்க அவங்க ஓட்டு போடுறது, சுயமாக ஓட்டு போடுறது. 30% உங்களுக்கு தெரியாதுங்க, யார் அவங்களுக்கு போடணுமாப்பா, இவங்களுக்கு போடணுமாப்பான்னு போடுறாங்க. அந்த மாதிரி அறிவு இல்லாமல் இருக்காங்க. அதெல்லாம் தான் சொன்ன மக்கள் மரதை மாத்திரம் தான் சொன்னது. அது பத்திரிகைகள் அறிவுஜீவிகள் நீங்கள்லாம் வரணும், சொல்லணும், தயவு செஞ்சு. இது ரஜினிக்காக நீங்கள் செய்கிறதில்லை, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக இந்த பொறிச்சு அரிசி பிடிச்சி வெடிக்கணும். நான் ஒரு துரும்பு தான். இது நடக்கலன்னு வச்சிங்களா, சும்மா 400 அரசு இருக்குது, 15%, 20%, சும்மா ஓட்டை பெரிய இதுக்கு நான் ஓடுமா? தேவை கிடையாது. ஏன் பேசுகிறவங்க பேசி தான் போகிறாங்க, அதை பற்றி கொலைப்படுறது கிடையாது, அதை பற்றி கொலைப்படுறது. அது இன்னொன்று, இது ஒரே ஒரு சான்ஸ் தான். நான் 44 50 இப்போ விட்டா நெக்ஸ்ட் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. 71 பொழைச்சி வந்திருக்கேன், உடம்புல 1000 உடம்புல பேச்செல்லாம் இருக்குது. இப்போ ஓகே, இப்போ நம்ம விட்டா ஓகே, நெக்ஸ்ட் 2026 அப்படின்னு சொன்னால் 76 நான் இப்போ சொல்கிற சித்தாந்தமே சொல்கிறேன், இந்த கொள்கையை சொல்கிறேன். இப்போவே நீங்கள் ஏற்றுக்காதீங்க, அப்போ இப்போ ஏற்றுப்பீங்க? நான் செய்யலை.
ஸோ ரசிகர் நான் சொல்கிறேன்னா இந்த விஷயத்தை வந்து சும்மா சிஎம் சிஎம் அதெல்லாம் வந்து சும்மா அது இது பண்ணாமல் மூளை முடுக்க மக்கள்கிட்ட இது போய் சொல்லுங்கள். ஒருங்கால சிஎம் ஒருங்கால முதலமைச்சர் அதெல்லாம் நிறுத்துங்க, மூளை முடுக்க இதுக்கு போய் சொல்லுங்கள். நீங்கள் நான் வந்து ஆட்சி கட்சிக்கு வரணும் அப்படின்னு அரசியலுக்கு வரணும்னு சொல்ல அது முதல்ல நீங்கள் செய்யுங்க. எனக்கு தெரியட்டும், அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வர வர நான் இது வந்து இந்தியா முழுக்க பரவணும். இந்த மாதிரி இந்தியா முழுக்க பரவணும். இது கட்சியில் வந்து அந்த பதவியெல்லாம் நீக்கணும். இளைஞர்கள் வரணும், புதுசாக இளைஞர்கள் வரணும். 45-40 வயசு இளைஞர்கள் வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். கட்சி வேறு ஆட்சி வேறு நடக்கணும். அது இந்த புரட்சி இந்தியா முழுக்க போகணும் சேர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆக ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு இது ஜனங்கிட்ட பெண்ணுக்கு சேர்த்து சேருவீங்கன்னு சொல்ல நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஒரே வணக்கம், அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. தயவு செஞ்சு நான் வந்து கேள்விங்க இப்போ நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அதை எடுத்துகிட்டா வந்து இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து டெலிவேட் ஆகிடும், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணதுக்கு நான் மிகமார்ந்த என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ் மக்கள், உலக தமிழ்நாடு, ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 2017 December 31st சொல்லியிருந்தேன். அதாவது அப்போ வந்து கார்பரேஷன் எலெக்ஷன் வந்து உரதாக இருந்தது. அதுக்கு வந்து நான் வந்து போட்டியிடுறதில்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அந்த நேரத்தில் முடிவு பண்ணுறேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கட்சி ஆரம்பித்து நான் வந்து 834 தொகுதிகளுக்கு நான் போட்டியிடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நான் வந்து லீலா பேலஸ் மார்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது நான் வந்து சந்திக்கும்போது சொல்லியிருந்தேன், மக்கள் மத்தியில் வந்து எழுச்சி வரணும், அந்த எழுச்சியை வந்து உண்டாக்கணும், அந்த எழுச்சியை உண்டாக்கின பிறகுதான் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து நான் வந்து சுற்றுப்பயணம் செய்யலாம்னு இருந்தேன். ஆனால் இந்த கொரோனாவில் வந்து அது வந்து என்னால் செய்ய முடியல. உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து சிறுநீரக மாற்று சிகிச்சை நடந்திருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதாவது உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணி தான் இந்த மாட்டு உறுப்பில் வந்து அவங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருந்தால் அது ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனால் கொரோனாவில் வந்துட்டேன்னாங்கன்னா கொரோனா எதிர்கொள்ளணும்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதனால் வந்து டாக்டர்ஸ் இங்கே வந்துட்டு நீங்கள் ஜனங்க மத்தியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அவங்க சந்தித்து பண்ணுறது வந்து மெடிக்கலே வந்து டெஃபினெட்லி வந்து அது ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எல்லா பிரச்சாரம் பண்ணி ஜனங்கிட்ட போய் பார்த்தா தான் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் நினச்சே இல்லை, நான் எப்போவுமே இது வந்து அப்போ அந்த சிங்கப்பூரில் வந்து உடம்பு சரியில்லாமல் வரும்போது தமிழ் மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனை அவங்களுடைய வேண்டுதல் அதில் தான் ஒரு உயிர் வந்து பிழைத்து வந்தேன். நான் இப்போ வந்துட்டு அவங்களுக்காக வந்து என் உயிரே போனால் கூட என்னை விட சந்தோஷப்படுவேன் வேறு யாருமே கிடையாது. கொடுத்த வாக்கு வந்து நான் எங்களுக்குமே தவறமாட்டேன். ஒரு அரசியல் மாற்றம் ரொம்ப கட்டாயம், ரொம்ப கட்டாயம். அந்த காலத்தின் தேவை ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் மாற்றம் இப்போ வந்து நடந்தே ஆகணும். இப்போ இல்லைன்னா அது எப்பவுமே கிடையாது. மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். நான் வந்து அது வந்து நான் ஒரு சின்ன கருவி தான். அது வந்து நான் வந்து நீங்கள் தான் ஜனங்க நீங்கள் முடிவு பண்ணணும். நான் வந்து அரசியலுக்காக சொல்லிட்டேன், நான் வர்றேன், அந்த மாற்றம் நடக்கணும்.
நான் வந்த பிறகு நான் வெற்றி அடைஞ்சாலும் அது உங்களுடைய வெற்றி, மக்களுடைய வெற்றி. அது தோல்வி அடைஞ்சாலும் அது மக்களுடைய தோல்வி. ஸோ அந்த மாற்றத்துக்கு அங்கே எல்லாருமே என் துணையை துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வாழ வைக்க விரும்பினாங்க. தமிழ் மக்களை ரெண்டு கை கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து ஷூட்டிங் வந்து அண்ணாத்து ஷூட்டிங் எனக்கு வந்து இன்னொரு 40% அண்ணாத்து ஷூட்டிங் இருக்குது. அது முடிக்கிறது என்னுடைய கடமை, அது முடிச்சு கொடுத்துருக்கோம். பட் கலாநிதி மாணவர்கள் சொன்னாலே பண்ணா அதை பற்றி இங்கே கொலையப்பட வேண்டாம் இதை பற்றி எதாவது சொன்னாங்க. இருந்தாலும் என்னுடைய கடமை உணவுகள் அது நான் முடிக்கணும். அதுக்கு வந்துட்டு அது முடிஞ்ச நான் வருவதுக்குள்ளே வந்துட்டு இந்த கட்சியை வந்து நான் சொல்லியிருக்கேன், டிசம்பர் 31 ஆரம்பிக்க போகிறேன் சொல்லிட்டு இந்த கட்சி வேலை வந்து ராட்சச வேலை, அத்தனை வேலை இருக்குது, அது எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு வந்துட்டு அந்த வேலையெல்லாம் அது அல்லது தொடங்கிட்டோம், இன்னும் இருக்குது. அது இன்னும் இன்றைக்கெல்லாம் இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து தமிழக மணியன் ஐயாவை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அஞ்சு பேருக்கு வரேன் எப்போ சொல்லியிருந்தோ அந்த நிமிஷத்துலேருந்து என்னை வந்து ஆதரிச்சுட்டு வந்துருக்காரு. எவ்வளவோ விமர்சனம் வந்தால் கூட என்னை வந்து அவர் கைவிடு. அவர் வந்து ஒரு மேற்பார்வையாளராக வந்து இப்போ வந்து நம்ம நியமிச்சிருக்கேன். அவர் வந்து ஒத்துட்டுருக்காரு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆ வந்து ஆர் அர்ஜுனமூர்த்தி என்எஃப்சி டெக்னாலஜி எக்ஸ்பர்ட், இவர் வந்து கிடைச்சது என்னுடைய பாக்கியம். ஸோ இதில் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்துட்டு நம்ம வந்து கடினமாக நம்ம வேலை செஞ்சு என்னால் எவ்வளோ என்ன முடியுமோ அது இது பண்ணி முயற்சி பண்ணி நான் வந்து இந்த இடத்துல இந்த பாதையில் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்போவுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தலையெழுத்து இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தலையெழுத்து இருக்குது. தமிழ்நாட்டு தலையத்தை மாற்ற வேண்டிய நாள் வந்தாச்சு. அது நிச்சயமாக அது நடக்கும். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். வணக்கம். செல்வமும் செல்வாக்கும் புகழும் பெருமையும் தேடித்தந்த தமிழக மக்களுக்கு தன்னால் இயன்ற வகையில் நன்றி கடன் ஆற்ற வேண்டும் என்பதுதான் ஐயாவினுடைய பெருவிருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தின் அடிப்படையிலேதான் இன்று அரசியல் கட்சி குறித்து அவர் அறிவிப்பை செய்திருக்கிறார். வெறுப்பு அரசியல் வேரோடி கிடக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் அன்பு சார்ந்து அன்பை ஆதர்சமாக கொண்டு சாதி மத பேதமற்று அனைவரையும் அன்பினால் ஆற தழுவுகிற ஆன்மீக அரசியலை அவர் இன்றைக்கு அரங்கேற்றுகிறார். இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு புதிய திசையை காட்டக்கூடியதாக இந்த ஆன்மீக அரசியல் அமையும். தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலிலும் மருத்துவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை புறக்கணித்துவிட்டு மக்கள் நலனுக்காக மாற்று அரசியல் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வேள்வியில் இறங்கி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே ஒட்டுமொத்த தமிழகத்து மக்களும் ஒரு மாற்று அரசியலை ஊழலற்ற வெளிப்படை தன்மை மிக்க மிகச்சிறந்த நிர்வாகத்தை சந்திக்க வேண்டும் என்றால் அதை தருவதற்கு ஐயா அவர்கள் தான் இருக்கிறார். இந்த நாட்டில் உயிருக்கும் மேலாக அவரை போற்றி மகிழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ஊழலற்ற நேரிய ஆட்சியை இவர் ஒருவரால் மட்டும்தான் தர முடியும் என்று நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான வாக்காளர் பெருமக்களுக்கும் இன்றுதான் உண்மையான தீபாவளி பெருநாள். எனவே மாற்றம் நோக்கி அவர் புறப்பட்டு விட்டார். மக்கள் நிச்சயமாக அவருடைய கனவை நனவாக்குவார்கள். ராமனுக்கு சேது பந்தனத்தில் அணில் மணல் சுமந்தது போன்று
ஐயா அவர்களுடைய இந்த அற்புதமான வேள்வியில் என்னை முற்றாக ஈடுபடுத்திக் கொண்டு என்னால் ஆன அனைத்தையும் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர். நான் முதல் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நம் தலைவருக்கு என்னோட மரியாதை கலந்த வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி தலைவர்கள் வச்சிருக்கிற ரசிகர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த அமைப்பில் எங்களுக்கெல்லாம் உதவுகரமாக ஐயா இங்கே வந்து நம்ம தமிழறி மணியன் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிறதுல நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கோம். அவங்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேலும் உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள், செய்தியாளர்கள், ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றியினையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேங்க. இங்கே நான் ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்றுதாங்க. நாங்கள் இந்த அரசியல் பயணத்தில் மாற்று அரசியல் கொண்டு வர்றதுக்கு வேண்டுகிற எல்லா ஆயுதத்தோடையுமே நாங்கள் ரெடியாகவே இருக்கிறோம். நீங்கள் அந்த மாற்றத்தையும் நல்ல உண்மையான ஒரு அரசாங்க அமைப்பையும் நீங்கள் விரைவில் சந்திக்க போகிறீங்க. அதுக்கு உண்டான உழைப்பும் அதுக்கு உண்டான சிந்தனையோட நாங்கள் எல்லாம் ஆல்ரெடியாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். நாங்கள் முழுமையாக மக்களை நம்பியிருக்கிறதுனால உங்களோட ஆதரவு என்றைக்குமே நம்ம தலைவர் அவர்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஆதரவை கொடுக்கணும். அதை மறக்காமல் எங்களுக்கு செய்யணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். ரஜினி, மக்கள் மன்ற நிர்வாகிகள் வந்து நான் சந்திக்கும்போது அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஆதங்கம் இருந்தால் கூட இங்கே பரவாயில்ல, இந்த அரசியலுக்கு வந்ததுனா கூட பரவாயில்ல, உங்கள் உயிர் உங்கள் நலன் தான் முக்கியம், உங்கள் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறேன் தெரியல. வணக்கம், நன்றி. Thank you.